கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது வரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், முற்பிறவியில் நரநாராயணராக இருந்த ரிஷிகள் துவாபரயுகத்தில் யாராக இருந்தார்கள் அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது யாரென்றால் நம் பார்த்த சாரதியும் பார்த்தனும் நம் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரே. இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்டினை நம்ம வீடியோ எண்ணில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இன்னைக்குள்ள கீதா கான்செப்ட்ல என்டர் ஆகும். மனம் என்பதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மனதில் ஒரு சிறு குழப்பம் வந்தாலே நாம் அன்றைய தின வேலை எதையுமே செய்யாமல் அதை பற்றியே சிந்தனை செய்வோம். அதன்பின் மனக்குழப்பம் பெரும் குழப்பமாகி இன்னொருவர் மீது அதை கோபமாக வெளிப்படுத்தி விடுவோம். கோபத்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களிடம் இருக்கும் கோபமே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ள உறவினர்களை இழப்பதற்கு காரணமாகிவிடும். முதலில் கோபம் என்ற ஆவேசத்தை அடக்குங்கள். உங்கள் கோபத்தால் எந்த நன்மையும் விளையாது. இனி நீங்கள் உங்கள் நாவிற்கு கடிவாளம் போடாவிட்டால் அது உங்களையே படுகுழியில் தள்ளிவிடும். அதனால் கோபம் எனும் உணர்வை நீக்கிவிட்டு அன்பை மட்டும் மனதில் வையுங்கள். அதுவே என்றும் சிறந்தது. நாமும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களை பற்றி அறிகின்றோம். தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு முன்னேறுகிறோம். அதன் பின் ரஜோகுணத்திலிருந்து சத்வகுணத்திற்கு முன்னேறுகிறோம். இப்படி குணம் உயரும் போது அந்த குணத்திற்கும் மறுபிறவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றியும் அறிந்து கொள்வோம். யதா சத்வே ப்ரவ்ருத்தே துப்ரலயம் யாதி தேஹ ப்ரித் ததோத்தம விதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே ரஜசி பிரலயம் கத்வா கர்ம சங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. எப்போது சத்வகுணம் ஓங்கி இருக்குமோ அப்போது ஜீவன் மரணம் அடைந்தால் உயர்ந்த ஞானிகளுக்குரிய தூய உலகங்களை அடைகிறான். ரஜோகுணத்தில் உயிர் நீத்தால் கர்ம பற்று உடையோரிடம் பிறக்கின்றான். அவ்வாறே தமோகுணத்தில் உயிர் நீத்தால் பகுத்தறிவில்லாத கருக்களில் பிறக்கின்றான் என்று பகவான் கூறுகின்றார். உடலை விடும் பொழுது உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கின்றதோ அதற்கேற்ப மறுபிறவி அமைகின்றது. சத்வகுணம் அதிகமாக இருந்தால் தெய்வீக சிந்தனை இருப்பது உறுதி. சத்வகுணத்தில் மரணிப்பவர்கள் பிரம்மலோகம் வரையுள்ள இடங்களை அடைவார்கள். ஆனால் நம் கண்ணன் முன்னரே கூறிவிட்டான், பிரம்மலோகம் முதலிய உலகங்களை அடைபவர்களுக்கு மீண்டும் பிறவி உண்டு, ஆனால் என்னை அடைபவனுக்கு மீண்டும் பிறவி இல்லை என்று. அப்படியென்றால் சத்வகுணம் உடையோரின் ஞானம் இன்னும் பரபிரம்மத்தை அடையக்கூடிய ஞானத்தை பெறவில்லை. அதனால் சத்வகுணம் உடையோருக்கும் மறுபிறவி உள்ளது. ஆனாலும் சத்வகுணத்தில் உடலை விடுபவன் முழு அறிவோடு அமைதியாக மரணிப்பான். இதுவே ரஜோகுணத்தில் மரணம் அடைபவன் துன்பத்தோடும் பதைப்பதைப்போடும் ஆசை நீங்காதவனாகவும் மரணிப்பான். அவன் மீண்டும் பிறக்கின்றான் இடைவிடாமல் கர்மம் செய்பவனாய். இனி தமோகுணத்தில் உடலை விடுபவன் உணர்வின்றி ஜடம் போன்றே சாகின்றான். அவன் விலங்காகவோ அல்லது முட்டாளாகவோ மீண்டும் பிறக்கின்றான். ஆனாலும் எந்த குணத்தில் இருந்தாலும் இருக்கும் குணத்தை விட்டு நிச்சய மேல் குணத்திற்கு வர வேண்டும். அது ஏன் என்றும் அறிவோம். கர்மண சுக்ருதஷ்யாகுஷ் சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஞ்ஞானந்தமசஃபலம் சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோபயேவச பிரமாதமோஹௌ தமசோ பவதோ அஞ்ஞானமேவச. நற்கர்மங்களின் பயன் சாத்வீகமும் பரிசுத்தமும் என்று கூறுவர். ரஜோகுணத்தின் பயன் துன்பம், தமோகுணத்தின் பயன் அறிவின்மை. சத்வகுணத்திலிருந்து ஞானம் உதிக்கின்றது, ரஜசிலிருந்து பேராசை பிறக்கின்றது, தமசிலிருந்து அஞ்ஞானமும் கவனமின்மையும் அதிமயக்கமும் உண்டாகின்றன என்று பகவான் கூறுகின்றார். தமோகுணத்தால் மனிதனுக்கு முன்னேற்றம் இல்லை. இனி ரஜோகுணம் கொண்டு ஆழ்ந்த செயலில் ஈடுபடும் போது அது துன்பத்தை ஏற்படுத்தும். இந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பமே நம்மை பக்குவப்படுத்தும். வரும் துன்பமே மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகின்றது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்பது பழமொழி. நாம் துன்பப்படப்படதான் இன்னும் மேல்நிலைக்கு உயர்ந்து செல்வோம். துயரம் கண்டு இவ்வாறு துவளாமல் துன்பத்தை கொண்டு தூயவன் நாக்கிக் கொள்ளும் போது அதிலிருந்து நல்ல செயல்கள் தோன்றும். அதன் மூலம் அதில் தர்மம் தோன்றும். அதனால் அவன் சத்வகுணம் பெற்று தூய்மையானவன் ஆகின்றான். அதனால் மற்ற குணங்களை விட சத்வகுணம் சிறந்ததாகின்றது. சத்வகுணத்திலிருந்து அனைத்தையும் அறியும் ஞானமும் வரும். ஆனாலும் இன்பத்தின் மீதும் பற்று வைக்க கூடாதல்லவா? அஞ்ஞானம் பேராசையை விட்டுவிட்டு ஞானத்தை பெற வேண்டும்.
அதற்கு அடுத்தது பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை உணர்வோம். அதன் பின் நம் கீதையின் கண்ணனையே அடைந்து விடுவோம். மகிழ்ச்சியோடு கண்ணனிடம் சமர்ப்பணமாவோம். சர்வம் கிருஷ்ணார்பணம். இன்னைக்குள்ள கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இனி இன்னைக்குள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நம்ம ஒரு 8 மாசமா கண்ணனோட கீதைய தெரிஞ்சுக்கிட்டு வரோம். நம்ம கீதா வீடியோஸ்ல ஏதாவது அடிஷ்னலா ஆட் பண்ணணும் இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க கமெண்ட்ஸ்க்கு ஏற்ப வீடியோஸ சேஞ்ச் பண்ணல, ஆடும் பண்ணிக்கலாம். எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்க கமெண்டா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.